ஆ இங்க சீவு, ஆ அங்க சீவு, ஆ ரைட்ல சீவு, ஆ லெஃப்ட்ல சீவு. என்ன சீவு சொன்ன முடி எடுத்துக்கிட்டே இருக்க. ஆனா என்னன்னா ட்ரிம்மர் எங்கெங்க போகுது இப்படி, என்ன ரெண்டு கால நிக்க வச்சிட்டீங்களா? ஆனா நல்லா தேய்ச்சி விடுங்க, நான் முகத்துக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் டக்கி. இவர் வந்து ஒரு ஷிஜு, மேல் ஷிஜு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஹேர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ குவாலிட்டி ப்ரீடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரைட்டண்டான ஹேர், அண்டு எங்கேயுமே ஒரு சின்ன சுருட்டை முடி கூட பார்க்க முடியாது. அண்டு ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணலைனாலும் அதிகமாக சிக்கு சேராத அளவுக்கு வந்து இந்த ஹேர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷோ குவாலிட்டி ப்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மேலேயே வச்சு கூட ஃபர் வச்சு மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. அண்ட் பட் என்னன்னா கோம்பிங் மஸ்ட், அது மட்டும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, இவங்க இப்போ 1 இன்ச் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 1 இன்ச் வச்சு ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தா தெரியும் இவர் வந்து நம்மளை எதுவுமே செய்ய மாட்டார், ஏன்னா அந்த பொறுமை, இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறது கூட கிடையாது. இதுதான் அந்த ஷோ குவாலிட்டி ப்ரீட்ஸோட ஒரு பொறுமைனே சொல்லணும். அவங்க வந்து அந்த ஒரு சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க, அதே சமயம் ரகடாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறது இருக்காது, விளையாட்டுத்தனம் இருக்கும். பட் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இந்த இதில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஷோ கிரேட் மென்டாலிட்டினே சொல்லணும். ஸோ நல்லா பாடி ஃபுல்லாக ஒரு அளவுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபேஸ் சிசரிங் ஆரம்பித்தாச்சு. ஃபேஸ் மட்டும் ஹெவியாக ஃபர் மூடி இருந்தது, ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து விட்டேன். நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு இதுக்கு முன்னாடி வந்து 1 டைம் தான் வந்திருக்காங்க, இது உங்களுக்கு வந்து 2nd டைம். அண்ட் பாஸை வந்து நீட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லெக் முடிச்சாச்சு, பேக் லெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஷிட்ஸு புதுதான் இப்படி தான் ஃபர் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க சரியான அந்த ஷாம்பூஸ் கண்டிஷ்னர்ஸ் இது இல்லாமல் வந்து ஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நல்ல ஃபேஸ் ஷாம்பு, ஃபேஸுக்கு ஸ்பெஷல் ஷாம்பு போட்டு அவங்கள குளிப்பாட்டியாச்சு. நல்லா அந்த தொடச்சி விட்றாங்க பாருங்கள், எவ்வளோ நேரம்னாலும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம், அவங்கள நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நல்லா துவட்டிட்டு அந்த துவட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் இதெல்லாமே பார்த்து துவட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளோ ட்ரையர், ப்ளோ ட்ரையர் போடும்போது மட்டும் கொஞ்சம் சுருண்டு படுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அந்த ப்ளோ ட்ரையர் பிடிக்காது. ஆனால் எங்கிட்ட அங்கிட்ட ஓடலை, ஒரு இடத்துலயே சுருண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. மற்ற நம்மக்கிட்ட இவ்வளோ அமைதியாக இருக்காங்களே வீட்டில் எப்படின்னு கேட்டால், வீட்டில் எல்லா ரவுடித்தனமும் பண்ணுறது இவங்க தானா, அந்தளவுக்கு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மாதிரி பார்ப்போம். பாய்.